So even though the exam was easy, I had complete all the sentences and the meaning could be less.
அண்ட் தோ ரெண்டு மூணு எப்படி யூஸ் பண்றாங்கிறது புரிஞ்சுக்கும். ஸோ அடுத்து இன்ஸ்பைட் ஆஃப் அண்ட் டெஸ்பைட் எதுவுமே சேம் ஆனதுதான். ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் டெஸ்பைட் ரெண்டும் எப்படி யூஸ் பண்றாங்கிறத பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க என்னன்னா இன்ஸ்பைட் ஆஃப் அண்ட் டெஸ்பைட் இது ரெண்டுமே எங்க யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம். ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் டெஸ்பைட் ரெண்டுமே சேம் மீனிங், ஆனா சேமான மீனிங் அதுவும் அதே தான். இந்த மாதிரி இருந்த போதிலும் அது கான்ட்ராஸ்டான ஒரு அர்த்தம் தான் ரெண்டு பாட்லயுமே இருக்கும். ஸோ இங்க பாட் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா பாட் பி வந்து வேற ஒரு அர்த்தத்தை இதுக்கு நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாதே இதுக்கு சம்பந்தமே இல்லாத இன்னொரு ரிசல்ட் வரும். ஸோ அதுதான் அந்த ஆல்தோ ஈவன் தோ இந்த டெஸ்பைட் இன்ஸ்பைட் ஆஃப் எல்லாமே சேம் ஒரே இது மாதிரி தான். ஸோ இதுல என்ன மிஸ்டேக் வரும் அப்படின்னா இப்போ நான் இன்ஸ்பைட் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்ட்டு இங்க டெஸ்பைட் மட்டும் தான், டெஸ்பைட் ஆஃப் கிடையாது. டெஸ்பைட் ஆஃப் அப்படின்னு ஒரு இதே கிடையாது, புரியுதா? ஸோ இன்ஸ்பைட் ஆஃப்னா என்ன அர்த்தம், டெஸ்பைட் தான் அர்த்தம். ஸோ இதுதான் ஒரு மிஸ்டேக் வருது, டெஸ்பைட் ஆஃப் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லைன்னா இன்ஸ்பைட்க்கு ஆஃப் போடாமல் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து தப்பானது. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் டெஸ்பைட் ரெண்டும் ஒரே மீனிங், இதுக்கு ஆஃப் போடக்கூடாது, இது ஆஃப் போடாமல் இருக்கக்கூடாது. ஸோ இதுவும் அதே மீனிங் தான் பார்ப்போம். டெஸ்பைட் பீயிங் ஆன் டைம், ஸோ இங்க நம்ம பீயிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன். பீயிங் என்னவா யூஸ் பண்ணியிருக்கேன், நம்ம எப்படியும் ஜெரண்ட் படிச்சிருக்கோம். ஸோ இங்க ஜெரண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பீயிங் அப்படிங்கிறது. ஸோ ஆன் டைம் டு த மீட்டிங், மீட்டிங்க்கு ஆன் டைம்ல இருந்த போதிலும், ஸோ புரியுதா? மீட்டிங்ல ஆன் டைம்ல இருந்த போதிலும் நம்ம ஆன் டைம் தான் போயிருந்திருக்கோம். ஸோ பீயிங் ஆன் டைம் டு த மீட்டிங், ஸோ மீட்டிங்க்கு ஆன் டைம்க்கு தான் போயிருந்திருக்கோம். ஸோ இருந்த போதிலும் நம்மளுக்கு ரிசல்ட் என்ன வந்திருக்கும், அடுத்து இருக்கு அப்படி மீட்டிங்க்கு ஆன் டைம்ல போயிட்டோம் அப்படின்னா ஆப்வியஸா என்ன பண்ணுவாங்க, உங்களை விட்டு வந்துருக்கணும், புரியுதா? ஸோ ஆனால் உள்ள விடல. ஸோ அப்படிங்கிற ஒரு மீனிங் அடுத்த ஒரு பாட் வந்து கொடுக்குது. ஸோ வி வேர் நாட் அலவுட் இன்சைட். ஸோ வேர் வந்திருக்குது. ஸோ வீக் தகுந்த மாதிரியான டென்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ வீக் தகுந்த மாதிரியான வேர் தான் வந்திருக்கு ப்ளூரல் ஃபார்முக்கு. ஸோ வேர் பார்க்குற எனக்கு என்ன வந்திருக்கு, ஒரு நாட் அலவுட் வந்து நெகட்டிவான ஒரு வேர்டு நாட்டுங்கிறது. ஸோ அலவுட் வந்திருக்கு, அலவுட்னா என்னது, அதுவும் ஒரு பாஸ்ட் தான். ஸோ வேர் அலவுட் வந்திருக்குது. ஸோ வேர் நாட் அலவுட்னா என்ன அர்த்தம், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு பாஸ்ட் பார்க்கல இன்னொரு பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். வேர்போட செகண்ட் ஃபார்ம் தான் போட்டிருப்பாங்க, பாஸ்ட் பார்க்கல இன்னொரு பாஸ்ட் வந்து பி ஃபார்ம் வேர்ப்பு தனியாக மெயின் வேர்ப்பு தனியாக தான் போட்டிருப்போம். நம்ம டென்சஸ் படிக்கும்போது பார்த்தோம் இங்கே வேர் வந்திருக்கு, இங்கே அலவுட் வந்திருக்கு. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா இதே சிம்பிள் பாஸ்ட் தான் இது, ஆனால் எதில் வந்திருக்குன்னா பாசிவ் வாய்ஸில் வந்திருக்கு, ஆக்டிவ் வாய்ஸில் வரலை. இதாக வேர் நாட் அலவுட்னு அலோவ் பண்ணப்படவில்லை, அவங்க அந்த அலோவ் பண்ணுறதுங்கிறத அவங்க பண்ணலை, வேற யாரோ இவங்களை அலோவ் பண்ணலை, இதை அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க, அந்த விஷயத்தை ரிசீவ் பண்ணாங்க தான் இவங்க. ஸோ வி வேர் நாட் அலவுட், நாங்கள் உள்ளே வந்து அலோவ் பண்ணப்படவில்லை அப்படின்னு ஒரு அர்த்தம். இதாக பாசிவ் வாய்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கிறது ஓகே. ஸோ வி வேர் நாட் அலவுட் இன் சைட். ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே ஆன் டைமில் போயிருந்தோம்னா அலோவ் பண்ணியிருந்திருக்கணும் உள்ளவங்க, பட் ஆனால் அலோவ் பண்ணலை. ஸோ டெஸ்பைட் பீயிங் ஆன் டைம் டு த மீட்டிங் வி வேர் நாட் அலவுட் இன் சைட். ஸோ அதே மாதிரி இன்ஸ்பைட் ஆஃப் யூஸ் பண்ணி நம்ம எழுதலாம், இன்ஸ்பைட் ஆஃப் அதாவது டெஸ்பைட் அப்படியே எடுத்துட்டு இன்ஸ்பைட் ஆஃப் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் ஆன் டைம் டு த மீட்டிங் வி வேர் நாட் அலவுட் இன் சைட். ஸோ ரெண்டுமே வந்து சேமான மீனிங் தான். ஸோ இங்கே வந்து இங்கேயும் அப்படி தான், டெஸ்பைட் பீயிங் ஆன் டைம் டு த மீட்டிங். ஸோ ஆன் டைம் மீட்டிங்ல இருந்த போதிலும் ஸோ என்ன பண்ண எனக்கு இன்னொரு சென்டென்ஸ்ல இன்னொரு ஒரு பார்ட் வந்தாலும் எனக்கு வந்து கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கும், புரியுதா? அதனால நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், கமா யூஸ் பண்ணியிருக்கேன், புரிஞ்சா? கமா எனக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ கமா அதனால யூஸ் பண்ணியிருக்கேன். வி வர் நாட் அலவுட் இன்சைட். ஸோ இதுதான் எனக்கு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ வி வர் நாட் அலவுட் இன்சைட் தான் எனக்கு இண்டிபெண்டன்ட் கிளாஸ். இண்டிபெண்டன்ட் கிளாஸ்ல என்னதுன்னா வி வர் நாட் அலவுட் இன்சைட், நம்ம உள்ள அனுமதிக்கப்படவில்லை, உள்ள வந்து நம்ம எங்களை அலோவ் பண்ணலாம், அனுமதிக்கப்படவில்லைங்கிறது. எனக்கு ஒரு எந்த ஒரு இன்னொரு ஒரு பார்ட் வரணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது, எனக்கு கம்ப்ளீட்டான மீனிங் கொடுக்குது. ஸோ இது எதையும் டிபெண்ட் பண்ணி கிடையாது. ஸோ அதனால தான் இது இண்டிபெண்டன்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எனக்கு இங்கே ஒரு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் முன்னாடி எனக்கு என்ன வருது, ஒரு டிபெண்டன்ட் கிளாஸ் வருது, ஏதாவது டிஸ்பைட் ஆஃப் பீங் வாண்டட் டு த மீட்டிங்க. ஸோ இது வந்து எனக்கு மீனிங் கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வந்திருக்குது. ஸோ மீனிங் கொடுக்கலங்கிறதுனால தான் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், கமா யூஸ் பண்ணியிருக்கேன், பாத்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எந்த சென்டென்ஸையும் மாற்றி கமா போடணுமா போடக்கூடாது அப்படிங்கிறத பாத்து யூஸ் பண்ணிடுவாங்க. இந்த தோ ஆல் தோ ஈவன் தோ இந்த டெஸ்பைட் இன்ஸ்பைட்லாம் யூஸ் பண்ணும்போது அது முக்கியமானது. ஓகே, ஸோ இப்போ எல்லாத்தையும் பார்த்தாச்சு, எல்லாமே சேம் மீனிங் தான், எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் டிஃபர் ஆகுது. ஸோ இன்னொரு இதையும் பார்ப்போம். ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா டெஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் எஃபோர்ட்ஸ். ஸோ அவன் நல்ல எஃபோர்ட் போட்டிருக்கான், ஏதோ ஹார்ட் ஒர்க் போட்டு ஏதோ பண்ணியிருக்கான். ஸோ டெஸ்பைட் இல்லைனா இன்ஸ்பைட் ஆஃப், ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் எஃபோர்ட்ஸ் ஹி குட் ஹி குடன்ட் சக்சீட், அவன் என்னால் பண்ண முடியல, குட் நாட்
So couldn't succeed apna avanala enna panna mudiyala succeed panna mudiyala jeyikka mudiyala appo artham puridha. In spite of his best efforts he couldn't succeed. So idhila best effort potukona enna avum obviously vandu success panni irukkanum success avan kedachirukkanum but avan vandu success avala so avanala succeed panna mudiyala. So apdinga oru vishayathula varudhu so enadhu idhu oru ore sentence la rendu part varudhu best efforts potukiradhengra oru part succeed pannadhengra innoru part rendu me contrast meaning la irukku adhaadhu idhukku irukku sambandham illa. So best effort potukona success kedachum irukkanum but success kedaikala so adanal dhaan andha maari vishayathula indha although even though adha maari despite in spite of use pandranga so adanal therinju purinju use pannanum. So ipa inga in spite of padra nama despite use pannanum. So despite his best efforts he couldn't succeed. So avanala succeed panna mudiyala best efforts poda mudiyum. So purinjcha so idellame purinju koipa so na comma la edhuk use pandranga nu paathukonga oru ipo oru class ipo vandu ungalku vandu ipo oru sentence varudhu oru sentence oru part vandu complete ah ungalku vandu meaning tharudhu appo na comma use panna maattom purinjcha so ungalku meaning tharala innor adha meaning tharanna innor adutha oru part ah vaasana ungalku meaning theriyudha paathona in spite of his best efforts the best efforts la pota podilum innadhu so adutha andha podilum adukkum he couldn't succeed endradhu enakku complete ah meaning theriyudhu avanala succeed panna mudiyala enakku vera oru idhu unga theva kedaiyadhu avanala success avanala adaiya mudiyala abingiradhu enakku complete ah meaning tharudhu but idhu vandha enakku complete meaning tharanumna innor part um theva puridha comma edhuk use pandrom abingiradhu complete meaning tharada oru initial ah vandhadhuna இப்போ இதெல்லாம் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு புரிஞ்சிருக்கும் சோ நெக்ஸ்ட் உள்ளது அடுத்த கிளாஸ்